ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வரப்போகிற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வழக்கம் போல எண்கணித ரீதியாக 1 to 31 தேதிகள் வரை பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ராசியின் அடிப்படையிலையும் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்ங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதையுமே சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், குறிப்பாக எண்கணித ரீதியான உங்களுடைய பெயர், உங்கள் பிறந்த தேதிக்கு கூட்டி எண்ணிருக்கலாம் பொருந்திருக்காங்கிறத சரிபார்த்து நான் இலவசமாக உங்களுக்கு பதிவு அனுப்புகிறதா இருக்கேன். அதை பற்றின விவரங்கள் இந்த பதிவின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்போ நிகழப்போகுது அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, 14 அந்த தேதியில் 14/4/2022 எல்லாமே உங்களுக்கு குரு வந்து மீனத்துக்கு வந்துடுவார். மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார். அதோட குருவுக்கு எப்போதுமே 5, 7, 9 சுப பார்வைகள் எப்போதுமே உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர் வந்து கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி இந்த 3 ராசியுமே பார்வை செய்ய போகிறார். இதில் கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களை குறிக்கும். கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனுக்கான 5, 14, 23 தேதிகளை குறிக்கும். விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது 9, 18, 27 இந்த தேதிகளை குறிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் எல்லாருக்குமே குருவினுடைய சுப பார்வை கிடைக்க போகுது. சரி, அப்போ மற்ற தேதிகளுக்கெல்லாம் இதை நம்ம பதிவு உள்ளார போய் பார்ப்போம். நிச்சயமாக இந்த ஓராண்டு குருவோடைய பயிற்சிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுது. அதனால் தெளிவாகவே உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொள்ளலாம். இப்போது விரிவான பலன்களுக்குள்ளார செல்லலாம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14 நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது. குரு கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு போகிறாரு. இந்த வருஷம் வந்து எந்தவித அதிசார பயிற்சி பலன்களுமே கிடையாது. அதாவது ஒரு 6 ஒரு தடவை முன்னாடி பின்னாடி குரு போயிட்டு வருவார்ல, அந்த மாதிரியான விளையாட்டு இந்த தடவை இருக்கவே இருக்காது. ஒரு வருஷம் ஃபுல்லாக சாலிடாக அவர் வந்து மீனத்தில் தான் இருக்க போகிறாரு. ஸோ இந்த பலன்கள் உங்களுக்கு நல்லதாக அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இவர் வந்து உங்களுடைய ராசி அம்சத்திற்கும் சரி, உங்களுடைய எண்கணித அம்சத்திற்கும் சரி, 9 வீட்டில் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ஒரு சுபமான ஒரு இடத்துல உட்காந்துருந்தார். குரு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் உட்காந்துருந்தார். ஆனால் இப்போ அவர் போகிறது எந்த இடத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 இடத்துக்கு போகிறார். உங்களுடைய இது வந்து ஒரு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 8 இடத்துக்கு போகக்கூடிய குருவால் உங்களுக்கு நன்மை நிகழுமா அப்படின்னு கேட்டால் சிறிது சுமாரான பலன்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குருவுக்கு 5, 7, 9 சுப பார்வைகள் உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு காத்துக்கொண்டே இருக்குது. அதில் குறிப்பாக வந்து இந்த அஷ்டம ஸ்தானத்துக்கு குரு போகும்போது உங்களுக்கு என்ன பெருசாக பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குடும்ப ரீதியான நிறைய வந்து வீண் வாக்குவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் இது எல்லாமே வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பேச்சை கம்மி பண்ணிங்கனாலே போதும், அந்த இடத்துல குருவால் எந்த வித கெடுதல்களும் உங்களுக்கு நிகழ்ந்துடாது. பொதுவாகவே குருங்கிற ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா சுபகிரகம், முழு சுபர். அவர் நல்லது பண்ணணுங்கிறதுக்கான முயற்சியை தான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் உங்களுக்கு தேடி தந்து கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கிரகம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு எந்த வித கெடுதல்களையும் விளைவித்துறாது. இதில் உங்களுடைய வாயால் ஒரு சில விஷயங்கள் கெட்டு போனால்தான் உண்டு. நீங்கள் அளவுக்கு அதிகமான பேச்சை குறைத்து கொண்டு வாக்குவாதங்களை முழுவதுமாக தவிர்த்தாலே இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த வித இந்த அஷ்டம குருவால் குறிப்பாக சில பேர் பயமுறுத்துவாங்க, 8 இடத்துக்கு குரு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். இது குருவோடைய பார்வை பலம்ங்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கு 12 வீட்டில், அதாவது சிம்ம ராசின்னு சொன்னா இல்லையா, அதே போல் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு 12 வீட்டிலலாம் உழுவுறதுனாலலாம்
உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து விலகும். இந்த 12 வீட்டிற்குரிய அனைத்து விதமான சிக்கல்கள், டிஸ்பியூட்ஸ், ஏதாச்சும் ஏற்கனவே இருந்த ஒரு நிலுவையில் இருந்த விலங்கங்கள்லாம் விலகும். புதிதாக நீங்கள் வந்து விலங்கத்தை சேர்த்துக்க கூடாது, அதுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கிட்டாலே போதுமானது. மேலும் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கான புதிய வாய்ப்புகளும் நிறைய தேடி வரும். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா குருவோடைய இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் ஒரு புதிய வியாபாரத்திற்கான வாய்ப்பு, அல்லது ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு புதிய இன்கம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை வந்து குரு தருவார். ஏற்கனவே இருந்த நிலையை காட்டிலும் ஒரு புதிதான ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமாகவும் உங்களுடைய தகுதியை ஒரு படி முன்னேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு வந்து ஒரு இன்கம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் வருது அப்படின்னாலே நம்ம வந்து தலைகால் புரியாமல் ஆட ஆரம்பிச்சிருவோம், அல்லது பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம பேசுகிறத நினச்சிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணும். அது ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம், அதன் மூலமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரலாம். ஸோ ஒரு பக்கம் வந்து உயர்வுகளை தரத்துக்கான வாய்ப்பையும் குரு ஏற்படுத்தி தருவார், இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய போக்கினால், முக்கியமாக பேச்சினால் சிக்கல்களையும் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பையும் கொடுத்துருவார். ஸோ முடிந்தவரை அமைதியாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்து வந்தாலே இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு நன்மையே விளைவிக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த குரு பயிற்சிக்கான எண்கணித ரீதியான பொது பலன்கள், மேலும் ராசியின் அடிப்படையிலான பலன்கள் தவிரவும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இதை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கான பிரத்யேக ஒரு பொது பலனையும் நான் அனுப்புறதாக இருக்க. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்களுடைய பிறந்த தேதின்னு ஒரு தேதி இருக்கும், அதற்கான பலன்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இல்லையா. அதே போல ஒவ்வொருத்தருடைய பெயர் எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த தேதிக்கும் சரி, பிறந்த தேதியின் கூட்டு எண் இருக்கும், பெயர் எண் பொருந்தாத தன்மையில இருக்கும். அதனாலே நிறைய கிளாஷஸ் வரும், நிறைய தடை தாமதங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதனாலேயே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன நல்ல பயிற்சிகள் நடந்தாலுமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே ஆனால் பலன்கள் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் பிரத்யேகமாக இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைக்கிறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட அனுப்பணும். நீங்க இதுல பிறந்த தேதிங்கிறது நீங்க சர்டிபிகேட்ல ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வேற ஒன்றா இருந்துச்சுன்னா சர்டிபிகேட்ல இருக்கிறத மறந்துருங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் வேலை செய்யும். ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரியுற வாட்ஸ்அப் எண்ணிருக்கு அனுப்புங்க. தயவு செய்து கமெண்ட்ல போடாதீங்க, கமெண்ட்ல போட்டீங்கன்னா நல்லா ரிப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும் போது தான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும். இதில் ஒரு சில பேர் வந்து வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் சில கவலைகளோடு இருக்கலாம். ஸோ உங்களுடைய வியாபாரம் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய வியாபார பெயரை நீங்கள் டைப் பண்ணி அதோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட எனக்கு அனுப்புங்க. ஒரு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக வச்சுருப்பாங்க, உங்கள் பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான பலன்கள் எந்த வகையில் பொருந்தி போயிருக்குங்கிறதையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அதே போல் பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் வந்து சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணோன்னா உங்கள் குழந்தையோடைய பிறந்த தேதி, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வைத்த பெயர், இந்த ரெண்டு தகவலையும் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். வணக்கம்.